ஸோ ஹலோ கேமர் தாக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு இன்ஃபோ வீடியோ போடுறோம். அண்ட் இந்த இன்ஃபோ வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஃபா 21 பற்றி. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு நம்ம ஊர் டைமுக்கு 9 மணிக்கு ஃபீஃபா 21 ரிவீல் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. நம்ம எல்லோரும் ஆஃபீஸ் அதை பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபீஃபா ஃபேன்ஸ் தான் இந்த ஊரில். இங்கே யாருமே அதிகமாக பெஸ்ஸை வந்து கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு கஷ்டமான விஷயம்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் பெஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறது இன்னொரு வீடியோ நம்ம பண்ணலாம். பட் இந்த வீடியோ ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீஃபா 21 மேலே தான். ஓகே கைஸ், ஃபீஃபா 21 ரிலீஸ் ஆகிடுச்சு, சரி இருக்கட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஃபீஃபா 17 நீங்கள் ஆடினீங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபீஃபா 17 தான் வந்து ஃப்ராஸ்ட்பைட் இன்ஜின் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அதாவது ஃபீஃபாவில். இதுக்கு முன்னாடி வந்து அது பேட்டில் ஃபீல்டில் இருந்துச்சு. பட் நீங்கள் ஃபீஃபா 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். 17 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னைட் இன்ஜின் இருந்துச்சு. ஸோ இப்போ 17 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்ட்பைட் இன்ஜின் வந்து இப்போ வரைக்கும் 21 வரைக்கும் ஃப்ராஸ்ட்பைட் இன்ஜின் தான். பட் இதனால் வந்து பிரச்சனை என்னன்றது நான் சொல்கிறேன், ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து வீக் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு கேமோட கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிளேயர் மாடல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்காங்க. பட் பெஸ்ட் அளவுக்கு இல்லை, அது வேறு விஷயம், நம்ம அது வேறு வீடியோவில் பேசலாம். பட் இருந்தாலும் அப்பப்போ நான் இந்த கம்பேரிசனே சொல்கிறேன். பெஸ்ட் அளவுக்கு இல்லைனாலும் கேம் பிளேன்னு பார்த்தீங்கன்னா 17 21 வரைக்கும் ஒரே கேம் பிளே தான் வந்துட்டுருக்கு. வருஷம் நம்ம எல்லாருமே ஒரே கேம் தான் ஆடிட்டுருக்கோம், ஒரே கேம் பிளே தான் பண்ணிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து கிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, ஸ்குவாட் அப்டேட் ஆகுது, ஃபேஷியல் ஹேர்ஸ்டைல் அனிமேஷன் இதெல்லாம் மட்டும் தான் அப்டேட் ஆகுது. ஸோ இதுக்கும் இது மட்டும் அப்டேட் ஆகிறதே நம்ம வருஷம் இப்படி செலவு பண்ணி தான் வாங்குறோம். இன்னொரு விஷயம் கரெக்டாக தெளிவாக சொல்லணும்னா, நம்ம என்ன தான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எல்லா வருஷமே ஃபீஃபா நம்ம வாங்கி தான் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஃபீஃபா பிளேயர்ஸ் தான். பெஸ்ஸை வந்து நம்ம மதிக்கவே மாட்டோம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லணும்னா, ஃபீஃபாவை நீங்கள் பாய்காட்டே பண்ணிடலாம். இனிமேல் சொல்கிறது அவங்க சேஞ்சே கொடுக்க மாட்டாங்க. 17 ஒரே கேம் தான் வந்துருக்கு. ஜஸ்ட் நம்மகிட்ட மணி மட்டும் தான் வாங்கிட்டே இருக்கிறாங்க தவிர அதுக்கான சப்போர்ட் இல்லை. பெஸ்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அப்டேட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் பெஸ் 19-20 வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் பெஸ் 20 வந்து ஒரு சுப்பீரியர் கேம் பிளேன்னு சொல்லலாம் ஃபீஃபாவிட. அது கிட்டத்தட்ட ஒரு ரியல் ஃபுட்பால் லெவல்லே இருக்கும். நீங்கள் அது எல்லாருமே ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பெஸ் 21 வந்து ஒரு சீசன் அப்டேட்டாக தான் வரப்போகுது. நான் ஏன் இப்படி பெஸ்ட்டுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் தெரில. ஓகே, இப்போ நான் வந்து ஃபீஃபாக்குள்ளேயே வரேன். நம்ம ஃபீஃபா 4 வருஷக்கணக்காக தான் ஆகிட்டுருக்கு. இக்னைட் இன்ஜின் வந்து ஆரம்பத்தில் நம்ம அந்த 11 ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஒன்று சேஞ்ச் ஆச்சு ஃபீஃபா 11. ஸோ அந்த டைம்லேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், அதாவது ட்ரான்ஸ்லேஷனை சொல்கிறேன். பட் என்னதாக இருந்தாலும் இப்போ உள்ள கேம் பிளே அதே மாதிரி தான் இருக்குது 17. ஸோ கைஸ், நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஃபீஃபா 17 21 வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பட் இந்த வருஷம் நீங்கள் வாங்குவீங்களா? இந்த வருஷம் நம்ம உஷார் ஆகுமா? இந்த வருஷமாச்சும் நம்ம பெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்றத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேம் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே இருக்காங்க, எல்லாருமே வந்து ஃபீஃபா தான் ஆகிட்டுருக்காங்க. நான் ஒரு கேம் ஸ்டேஷனில் வந்து பெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ வந்து பெஸ் யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வரது ஃபீஃபாக்காக தான். மெயினாக உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் எல்லா கேம் ஸ்டேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸே அவைலபிளாக இருக்கும். பெஸ்ன்னு சொல்ல நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். பட் எல்லாருமே வந்து விளையாடுறது ஃபீஃபா மட்டும்தான். அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பீரியரான ஒரு இதே நம்ம மைண்ட்லேயே கட்டி வச்சிருக்கோம்னு சொல்லலாம், ஃபீஃபா பிளேயர்னா ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி. அண்ட் ஓகே, கீழே காமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம், இந்த ஃபீஃபா 21 நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாண்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் டே 1 நான் வாங்க மாட்டேன்ட்டு சொல்லுவேன். இதுக்கு அகேன்ஸ்டாகவே பண்ணலாமே, ஒரு தடவை பெஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே டே 1 அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், இன்னும் ஒரு 1 வந்து நம்ம வேறு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாகவே தமிழ் கேமிங் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து நான் நிறைய சேனல்ஸில் வந்து கீழே காமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள அந்த இப்போ PS5 PS4, ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன், இதுக்கான பற்றின உள்ள ஒரு நாலேஜ் உள்ள வீடியோஸ், இதுக்கான இன்ஃபோ இதெல்லாம் பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம சேனலில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் கைஸ். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாமே நம்ம நியூ சேனலோட இதை வந்து லிங்க் பண்ணிடுவோம். அண்டு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அந்த சேனலுக்கு. இந்த சேனலில் இப்போ போடுற இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த தமிழ் வீடியோஸ் ஒரு பிகினிங்காக இருக்கட்டும். ஸோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருக்கலாம். பட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நியூ சேனல் நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணால் மட்டுமே போதும். எடுத்தோடனே நம்ம கிவ் அவே அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10K தொட்டால் போதும். அசாசன் ஸ்பீட் வேல்ஹாலா PS4 வெர்ஷன் மட்டும் இல்லை, PS5 வேல்ஹாலா, அசாசன் ஸ்பீட் வேல்ஹாலா அதோட காப்பி கூட நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா 10K அவ்வளோ ஈஸி கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது. ஸோ அதுக்கு நல்ல டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுத்தால் அந்த டைமில் வந்து நம்ம 10K தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக அசாசன் ஸ்பீட் வேல்ஹாலா, இன்னும் நிறைய நியூ டைம் சைபர் பாங்க் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கூட நம்ம கிவ் அவே பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.